கப்பல்ஸ்ல தியேட்டருக்கு போறாங்களா, எதுக்காக கார்னர் சீட் புக் பண்றாங்க? தனிமையில இருக்கணும்னு எதுக்காகனா இப்ப கப்பல்ஸ்னாலே அவங்களுக்கு தனிப்பட்ட இதெல்லாம் இருக்கும். வந்து காதல்ன்றது வந்து வந்து ஒரு மனசு சம்மந்தப்பட்டது இல்லை, அது ஃபிசிக்கலாக கூட கொஞ்சம் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்காக தனிமை தேவைப்படுது. ஸோ அந்த தனிமைக்காக கார்னர் சீட்டில் இருக்காங்க. ஆஹா, அவங்க ஆசனா மேட்ரு அந்த மாதிரி பண்ண என்ன மேட்ரு? அதான் லவ்வுக்கு லவ்ஸுக்குள்ள நிறைய இருக்கும் அந்த மாதிரி. எந்த மாதிரி? அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்க அது ஏன்னு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவங்களுடைய ஐ மீன் தனியா எதனா பேசிக்கலாம். படம் பார்க்கும் போது சின்ன சின்ன ரொமான்ஸ் சீன்ஸ், ஐ மீன் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் உருவாகும், அதுக்காக அவங்க ஃபீல் பண்றதுக்காக தனியா இருப்பாங்க. வெளியில ஷேர் பண்ணலாம். அது தியேட்டரில் ஒரு ஃபீல், அது அங்கே உள்ளே போனால் படம் பார்க்குறதுக்கே ஒரு அந்த படம் ஃபீல் ஒரு உலகமாக மாறிடும். உலகமாக மாறிடும். ஆமாம், நம்ம தியேட்டர் படம் பார்த்துட்டு வந்த பிறகு படம் பார்க்கும் போது நம்ம வந்து அந்த படத்தை விட்டு நம்ம எப்படி நைட்டு ஃபுல்லாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். கார்னர் சீட் கிடைக்கலாம், என்ன பண்ணுவீங்க? சண்டை சீட் புக் பண்ண வேண்டியது தான். லவ் உண்மையாக இருந்தால் சண்டை சீட் புக் பண்ணேன். லவ் பொய்யா இருந்தால் கார்னர் சீட் தான். இது என்னடா புது பொருள் யாருக்கு போகிறாங்கல்ல? எதுக்காக கார்னர் சீட் புக் பண்ணுறாங்க? அவங்களுக்கு மற்றபடினா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல. நாளாக கம்மிட்டட் இல்லை ப்ரோ, நீங்கள் என்கிட்ட போய் கேட்டிங்கன்னா. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. மேபி அவங்களுக்கு ஏதாவது கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சில பேர் சேஃப்டிக்காக பார்ப்பாங்க ப்ரோ, மற்றபடிலாம் எதுவும் தெரியாது. உங்களுக்கு அனுபவம் இருக்கா இதில்? அதெல்லாம் இல்லை ப்ரோ, ரெண்டு பேரும் சிங்கிள் தான் ப்ரோ. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆள்லாம் இருப்பாங்கல்ல? ஆ, இருக்காங்க ப்ரோ. அப்படி போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் ஃபீல்? அப்படிலாம் அவங்க கூட யாரும் போக மாட்டோம் ப்ரோ நாங்கள். அவங்க போகிறதா இருந்தால் தனியாக விட்டுருவோம் ப்ரோ. நீங்களே பாத்திருப்பீங்க. எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும்.